சினிமா பிரபலங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஹரிஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற தனியார் அமைப்பு சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பிப்ரவரி 26 விருது வழங்கும் விழா நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருது மற்றும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அந்த வகையில் இசையமைப்பாளர் தேவா, நடிகர் வடிவேல், நிகழ்ச்சி தொகுப்பாளரான ஈரோடு மகேஷ், யூடியூப் பிரபலங்களான கோபி மற்றும் சுதாகர் உள்ளிட்டோருக்கு கௌரவ முனைவர் பட்டம் மற்றும் விருது வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகம் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். தனியார் அமைப்பு சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கியதும் நிகழ்ச்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இடம் வழங்கியதும் சர்ச்சையை உருவாக்கியது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் கையெழுத்து தவறாக முறைகேடாக பயன்பட்டதாக ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகம் தரப்பில் மாம்பலம் காவல் நிலையத்திலும் புகார்கள் அளிக்கப்பட்டன. அதன்படி நிகழ்ச்சி நடத்திய அமைப்பின் இயக்குநரான ராஜு ஹரிஷ் என்பவர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஹரிஷ் மற்றும் அவரது நண்பர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.